விவசாயம் செய்யும் அனைத்து உள்ளங்களுக்கும் ராஜ்குமார் நண்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம டார்கெட் ஆஃப் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் அக்டோபர் பத்தாம் தேதி நூற்றி அறுபத்தி மூணாவது நாள் டார்கெட் ஆஃப் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ்ல இன்னைக்கு பார்க்க போகிறது கண்டிப்பாக ஒரு வித்தியாசமான வீடியோஸ் தாங்க ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம தம்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பிறந்தநாள் வாழ்த்து வந்து சொல்லியிருந்தீங்க ஸோ அவங்க எல்லாருக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ நான் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப வந்து நன்றியை சொல்லிக்கிறேன் ஸோ தம்பி சார்பாவும் நன்றியை சொல்லிருக்கிறேன் ஓகே நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா கண்டிப்பாக ஒரு வித்தியாசமான ஒரு செடியை பற்றி நம்ம ஊரில் பரவலாக நீங்கள் இந்த செடியை எல்லா இடத்துலையுமே பார்க்கலாம் ஆனால் அதில் இருக்கிற சுவாரஸ்யங்கள் கண்டிப்பாக இது வரைக்கும் தெரிஞ்சிருக்கவே தெரிஞ்சிருக்காது அதே மாதிரி அதில் இருக்கிற பிரம்மாண்டம் நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்காது அப்படி என்ன செடி அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஆமணக்கு அது தெரியாதவங்களே கிடையாது ஆனால் காட்டு ஆமணக்கு அப்படின்ற பஸ்ஸில் காட்டுக்கொட்டை இல்லைன்னா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா க கருங்கொட்டை கொட்டமுத்து மரம் ஸோ இப்படின்ற பேரில் வந்து பரவலாக சொன்னாலும் காட்டாமனுக்கு அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் ஸோ இந்த தாவரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுவும் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற மெயினான சுவாரஸ்யமே உலகத்தில் இருக்கிற தாவரங்களில் எல்லா தாவரங்கள்லையுமே வந்து என்னென்னா பை டீசல் அப்படின்ற ஒரு விஷயம் எரிபொருள் வந்து எடுக்கலாம் அப்படி எரிபொருள் எடுக்கிறதுல ரொம்ப அதிகப்படியான எண்ணெய் உள்ள ஒரு தாவரம் அப்படின்னு பார்த்தோம்னா அது இந்த காட்டாமனுக்கு தான் ஸோ அதில் அதை பற்றி உள்ள சுவாரஸ்யமான விஷயங்களை தான் பார்க்க போகிறோம் இந்த காட்டாமனுக்கு நீங்கள் தமிழ்நாடு என்ன இந்தியா ஃபுல்லாக பரவாயில்ல எல்லா இடத்துலையும் பார்க்கலாம் எல்லா வறட்சியான இடத்துலையும் பார்க்கலாம் ஸோ விவசாயமாக பார்க்குறாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சில இடங்களில் மட்டும்தான் விவசாயமாக பார்க்குறாங்க ஒரு ரெண்டாயிரத்தி ஏழுலேயே இதை வந்து விவசாயமாக பண்ணி நிறைய பேர் லாஸும் ஆகியிருக்காங்க என்ன ரீசன் அப்படின்றத ஒவ்வொன்றா பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த காட்டாமணக்கு அப்படின்றது ஒரு நார்மலாக வந்து பா பூ பூத்து காய் காக்கிற ஒரு குடும்பத்தை சேர்ந்தது தான் இது என்ன குடும்பம் வந்துன்னா இந்த ஈப்போர் பேசி அப்படின்னு சொல்லி ஒரு தாவர குடும்பம் அந்த தாவரத்தை சேர்ந்தது தான் இந்த செடி இந்த செடியோட தா தாயகம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம அமெரிக்காவோட வெப்பமட பகுதி மெக்சிகோ ஸோ அங்கேருந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மத்திய அமெரிக்கா அங்கே இருந்தால் வந்ததாக வந்து சொல்கிறாங்க ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தாயகம் இப்போ உலகத்தில் தெப்ப பகுதி மித வெப்பமண்டல பகுதி வறட்சியான பகுதி எல்லா இடங்களையுமே இதை பார்க்கலாம் ஸோ இதை வந்து ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தாவரவியல் பேரில் வந்து ஜட்ரோபா குர்காஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதுதான் தாவரவியல் பேர் ஓகே இதில் என்ன அப்படி என்ன பயோடீசல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா உலகத்தில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இயற்கையான விளையக்கூடிய ஒவ்வொரு பொருளையுமே வந்து டீசல் அதாவது எரிபொருள் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது ஆனால் அதில் கிடைக்கக்கூடிய எண்ணெயோட அளவு மாறுபடும் பார்த்திங்களா அதில் கிட்டத்தட்ட இந்த அந்த காட்டாமணக்கில் எடுக்கக்கூடிய அந்த விதைகள் உள்ளே இருக்கும் பார்த்திங்களா அதிலிருந்து பெறக்கூடிய எண்ணெயில் முப்பத்தஞ்சு சதவீதம் வந்து உங்களுக்கு வந்து எண்ணெய் வந்து கொடுக்கும் ஸோ பாருங்கள் உள்ளதுலேயே வந்து அதிகமான எண்ணெய் தன்மை உள்ள ஒரு தா தாவரம் தான் ஸோ ஆனால் மெடிசனாக வந்து பயன்படுதா அப்படின்னு பார்த்தோம்னா பரவலாக வந்து என்னென்னா நம்ம ஊரில் வந்து சின்ன சின்ன வியாதிகளுக்கு அந்த மரமே வந்து ஒரு ம மருந்து தான் ஆனால் மருந்தை விட விஷம் அதிகம் அப்படின்றதுனால தான் யாருமே என்ன பண்ணுறதில்ல நம்ம பயன்படுத்துறதில்ல அப்படியே சாலை ஓரங்களில் சுப்பா குப்பை மாதிரி வளர்ந்துருக்கும் அதோட வேர்த்தண்டுகளாக இருக்கட்டும் இலைகளாக இருக்கட்டும் அதோட காய்களாக இருக்கட்டும் இது மாதிரி எல்லாமே வந்து என்ன பண்ணுறோம் நம்ம மெடிசனுக்காக பயன்படுத்துகிறோம் முக்கியமாக எரிபொருள் நம்ம ஊரில் வந்து எண்ணெயை ஆட்டி எடுத்து நல்ல ஒரு பயோ எரி என்ன பண்ணலாம் பயன்படுத்தலாம் நார்மலாக என்னையே வந்து என்ன பண்ணலாம் எரிபொருளாக பயன்படுத்தலாம் நீங்கள் பரவாயில்ல இதை விவசாயம் இப்போ நடந்துட்டு இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக நடக்குதுங்க ஏன்னா நான் வந்து இதை பற்றியே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் கோயம்புத்தூரில் ஏக்கர் கணக்கில் கிட்டத்தட்ட ரெண்டு ஏக்கர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விவசாயம் பண்றாங்க ஓகே இதை வந்து ஏன் விவசாயம் பண்ணலை ரெண்டாயிரத்தி ப ஏழில் வந்து கண்டுபிடிச்சாங்க அதுக்கப்புறம் உலகம் எங்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இதில் வந்து அதிகமான எண்ணெய் தன்மை இருக்குது பயோடீசல் இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்கன்னா முயற்சி பண்ணினாங்க பட் விவசாயிகளை ஊக்குவிச்சு அதுக்கப்புறம் என்னென்னா நிறைய இடங்களில் நம்ம வேளாணோட பல்கலைக்கிற அவங்க மூலமெலாம் முயற்சி பண்ணி பண்ணினாங்க எப்பயுமே ஒரு பொருளை விவசாயம் பண்ணிடலாம் ஆனால் விற்பனைக்கு எடுத்துக்கணும்ல ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்பேட் நிறுவனத்தை சார்ந்து போயிடுது அவங்க அதான் வந்து என்ன பண்ணணும் நமக்கு வந்து நம்ம உற்பத்தி பண்ணுறத அவங்களுக்கு தான் விற்று அவங்கள தான் ஒரு ஃபேக்ட்ரியில் வந்து எண்ணெயாக எடுத்து உலக கொடுக்க முடியும் ஸோ இப்படியெல்லாம் கொடுக்குறப்ப அப்போ இருக்கிற காஸ்ட்டு பாருங்கள் எவ்வளோன்னு பெட்ரோல் விலை டீசல் விலையெல்லாம் கம்மி அப்போ இருக்கிற ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு விவசாயியோட இப்போ ப ப்ராஃபிட் இதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப பெரிய ப்ராஃபிட் கொடுக்கல இப்போவும் பார்த்தீங்கன்னா பெருசாலாம் வந்து யாருமே பண்ணுறதில்ல நீங்கள் காட்டுக்கோட்டையை வந்து இந்த கொட்டமுத்து மரத்தை கலெக்ட் பண்ணி போனீங்கன்னா கிலோ பதினஞ்சு ரூபா நம்ம ஏக்கர் கஷ்டப்பட்டு நீங்கள் விவசாயம் பண்ணாலும் உங்களால் ஒரு மூணு டன்னு வரைக்கும் தான் எடுக்க முடியும் சோ மூணு டன் பதினஞ்சு ரூபானா எவ்வளவு கிடைக்க போகுது பெருசா அவங்களுக்கு ப்ராஃபிட்டே கிடைக்காது ஸோ இப்போ இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம வந்து ஆனா இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா இதை விவசாயம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ரொம்ப வறட்சியை கொடுத்து வள வறட்சியை தாங்கி வளரக்கூடியது நீங்க ரெண்டு மாசம் வரைக்கும் தண்ணியே விடாட்டியும் வந்து பாத்தீங்கன்னா வளரும் ஒரு தடவை மரத்தை நட்டுட்டோம் அப்படின்னா இருபது வருஷம் கூட வந்து பணம் கொடுத்துட்டே இருக்கும் வருஷ வருஷம் நல்லா பாத்தீங்கன்னா பூமியில் இருக்க வ பொறுத்து காய்கள் வந்து கொடுக்கும் ஸோ இப்படியெல்லாம் இருந்துறப்ப நம்ம என்ன பண்ணலாம் வெறும் வானம் பார்த்த மூமி தரிசா கிடக்கு அப்படின்னா பயிரிடலாம் ஆனால் பயிரிட்டால் அதை யார் வாங்குவா கஷ்டந்தானுங் அப்போ அதெல்லாம் வந்து பெரிய நிறுவனத்தை சார்ந்திருக்கனால நம்ம வந்து யாருமே அதுக்காக ஊக்குவிக்க பண்ணலை ஆனாலும் வி பிற்காலத்தில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயோடீசல் அப்படின்ற நிலைமைக்கு வர்றப்ப அதிகப்படியான எண்ணெய் தன்மை உள்ளது இந்த காட்டாமனுக்கு தான் ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டே நம்ம வந்து ப்ரிப்பேர் ஆகிக்கணும்ல ஓகே நம்ம ஃப்யூச்சரில் வந்து பெட்ரோலோ டீசலோ வேலைக்கு வந்து வர்றப்போ ஒரு மாற்றம் எலக்ட்ரிக்கல் வருது அது ஓகே இல்லை இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா டீசலுக்கு மாற்றாக வந்து வருது அப்படின்ற பட்சத்தில் எந்த தாவரத்தை நம்ம பயிர் பண்ணலாம் ஸோ அந்த கட்டங்கள் வர்றப்போ வந்து பார்த்திங்கன்னா பயிர் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான தாவரமாக என்ன இருக்கும் இந்த காட்டாமணி தான் ஏன்னா நம்ம ஊரில் இயற்கையாகவே நல்லா வளரக்கூடியது அப்படின்ற ஒரு விஷயம் ஓகே இதை வந்து நம்ம ஓவரலாக விவசாயம் எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா வேறு ஒன்றும் இல்லைங்க காட்டாமனுக்கு கொட்டைகள் எங்கே போனாலும் நீங்கள் வந்து கிடைக்கும் அதை வாங்கி என்ன பண்ணலாம் நம்ம பாட்டுக்கு தூவி விட்டோம் ஒரு ரெண்டு அடிக்கு ரெண்டு மீட்டர் இடைவெளையில் வந்து தூவி விட்டோம் அப்படின்னா அது வாட்டுக்கு வளர்ந்துரும் இல்லை சும்மா தூவி விட்டாலே காடு போல் வளர்ந்துடும் நீங்கள் நம்ம நார்மல் ஆவணுக்கு பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மருத்துவ குணம் உள்ளது நம்ம நம்ம பழைய முன்னோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மாவட்டங்கள் பார்த்தீங்களா அதுலலாம் அந்த ஆவணக்கொட்டையை போட்டு இது பண்ணுவாங்க ஸோ தீபம் எண்ணெய் அந்த மாதிரி விஷயங்கள் நிறையா வந்து நம்ம ஊர் ஆமணுக்களை வந்து பயன்படுத்துகிறாங்க பட் இந்த காட்டாமனுக்கு அப்படின்றது என் நல்ல எரியக்கூடிய பொருளை பயன்படுத்தினாலும் மருத்துவத்துக்கு கொஞ்சம் கம்மியாக தான் பயன்படுத்துகிறாங்க இது ஒரு சின்ன நச்சுத்தன்மை உள்ளது தான் கூட சொல்லலாம் பெரிய அளவுக்கு இல்லைனாலும் அப்படியே நம்ம சாப்பிட்டா அது விஷந்தான் பார்க்குறதுக்கு வந்து நல்ல சின்ன பூக்களாக விட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா பச்சை கலராக காயாகி அப்புறம் மஞ்சள் கலராக பழுத்து அப்புறம் நல்லா கருத்து உள்ளே வந்து பார்த்திங்கன்னா மூணு கொட்டை நல்லா வந்து நம்ம ஆமணக்கு மாதிரியே பெரிய கொட்டையாக இருக்கும் ஸோ இந்த தாவரத்தில் இருக்கிற மெயினே வந்து பயோடீசல் ஸோ இது வந்து பயோடீசல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கு அதில் ஸோ கண்டிப்பாக நம்ம வீடியோஸை பார்க்குற எல்லாருமே இந்த பயோடீசல் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கற்றுருப்பீங்க ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு புதுமையாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ண மறந்துடாதீங்க நாளைக்கு ஒரு வித்தியாசமான வீடியோஸோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்